கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பை அடுத்து தமிழக கேரள எல்லையான வாளையார் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முழுமையான விவரங்கள். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் ஆலப்புழா மற்றும் அதனை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எடத்வா மற்றும் சிறுதனா உள்ளிட்ட கிராமங்களில் அங்கிருக்கக்கூடிய கோழி பண்ணைகளில் அடுத்தடுத்து வாத்துக்கள் உயிரிழந்தது. இதனை அடுத்து கேரள அதிகாரிகள் அந்த வாத்துக்களை ஆய்வு மேற்கொண்ட பொழுது H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தின் அண்டை மாநிலமான கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியான வாளையாறு மற்றும் பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய வேளந்தா மீனாட்சிபுரம் கோபாலபுரம் உள்ளிட்ட முக்கியமான 12 சோதனை சாவடிகளில் இந்த கண்காணிப்பு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப காலை முதல் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களில் குறிப்பாக கோழி மற்றும் அந்த தீவனங்கள் தொடர்பாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் அந்த வாகனங்களில் கிருமினி நாசினிகளும் திரிக்கக்கூடிய பணிகளானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அந்த கோழி மற்றும் இறைச்சி தொடர்பான வாகனங்கள் வரக்கூடிய நிலையில் அவற்றுக்கு கிருமி நாசினிகள் உள்ளிட்டவை தெரிந்து அவை அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பறவை காய்ச்சல் பரவி விடாமல் இருப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளிலும் தமிழக கால்நடைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.